வணக்கம். தமிழரபியின் செய்திகள் செய்திகளோடு மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 20வது திருத்த வரவினை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் இதுவரையில் 39 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த மனுக்கள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, புவனேக அலுவிகார, பெரியந்த ஏவர்த்தன, விஜித் மலல்கொட மற்றும் சிசிர த அப்ரோ ஆகிய ஐவரடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் நேற்று விசாரணை இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா வைரசால் நேற்று 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3373 உயர்ந்துள்ளது. மேலும் கொரோனா வைரசிலிருந்து பூர்ணமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 3230 உயர்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கண்டி புவலிக்கட பகுதியில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் கண்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கந்தளாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் 34 ஹெரோயின் போதைப்பொருள் துண்டுகளுடன் இருவரை கைது செய்துள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய 20 மற்றும் 21 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கந்தளாய் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் இருவரும் 1 கிராம் 498 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளை 34 பக்கெட்டுகளில் பொதி செய்து வந்திருந்த நிலையிலேயே போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை தடுத்து வைத்துள்ளதோடும் கந்தளாய் நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் ஆயர்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். 2016 ராஜகிரியவில் ஏற்பட்ட விபத்து தொடர்பான வழக்கு விசாரணையில் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்கவின் சாரதியான திலும் துசித குமாரவை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு விசாரணையில் 2 குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டு அவரை கைது செய்வதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட 5 கடலாமைகளுடன் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்புத்துறை பகுதியில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்ட கடல் ஆமைகள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையின் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து வீடொன்றை முற்றுகையிட்ட விசேட அதிரடிப்படையினர் அங்கிருந்து 5 கடல் ஆமைகளை உயிருடன் மீட்டுள்ளனர். அத்தோடு சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகது ரயில் மோதி ஒருவர் பலியாகியுள்ளார். கிளிநொச்சி பரந்தன் பகுதியிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதோடு விபத்துக்குள்ளான நபரின் சடலம் அடையாளம் காண முடியாத அளவில் உருக்குலைந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலையில் நங்கூரமிட்டுள்ள இந்திய கப்பலில் 17 கொரோனா நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளமையினால் 34 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த இந்திய கப்பல் திருகோணமலைக்கு செல்ல முன் கொழும்பு துறைமுகத்தில் இருந்த காரணத்தினால் கப்பலுக்குள் சென்று வந்த 6 ஊழியர்கள் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களது குடும்ப அங்கத்தவர்களும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தம் 34 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொரோனா வைரஸ் சமூகத்தில் பரவாமல் இருப்பதற்கு உச்சக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார நெறிமுறைகளை மக்கள் மறந்தால் மீண்டும் தொற்று நாட்டில் பரவக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் இடம்பெற்ற தேங்காயின் ஏலத்தில் தேங்காயின் விலை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டியிருப்பதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்போது 1000 தேங்காய்களுக்காக 61,000 ரூபாய் என்ற அதிகபட்ச விலையும் 51,500 ரூபாய் என்ற குறைந்தபட்ச விலையும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன்படி குறித்த தேங்காய் ஏலத்தில் பெறப்பட்ட சராசரி விலை 56.49 ரூபாயாகும். இதன்போது குறித்த ஏலத்தில் விடப்பட்டிருந்த 7,07,000 தேங்காய் சுமார் 29,000 தேங்காய்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை இந்த ஆண்டு முதல் அரையாண்டு காலப்பகுதியில் நாட்டில் தேங்காய் உற்பத்தியானது 13.6% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் அமீபா தொற்றால் 6 வயது சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து பேரிடராக அறிவித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு செல் உயிரியான அமீபா தண்ணீர் மூலம் மனித உடலுக்குள் சென்று தீங்கு ஏற்படுத்தக்கூடியதோடும் மூளைகளை தாக்கி மரணத்தை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்தது. லேக் லேன்சன் நகரில் கடந்த 8 திகதி ஜோசியா என்ற 6 வயது சிறுவன் பலியானதற்கு அமீபா தொற்று காரணம் என்று தெரிய வந்துள்ளது. தண்ணீரில் சிறுவன் விளையாடிய போது அமீபா தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்றும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய இரும்பு தாது ஏற்று துறைமுகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் பணியில் இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஹெட்லாண்ட் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டுள்ள பெரிய கப்பல் ஒன்றில் 17 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து 10 பேர் விடுதியொன்றிலும் 7 பேர் கப்பலிலும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று நோய் பரவல் தடுப்பு பணியக பாதுகாப்பு படையை ஆஸ்திரேலிய அரசு அனுப்பி வைத்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் வரலாறு காணாத அளவு 37 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் வனப்பகுதி காட்டுத்தீயில் இருந்து நாசமாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகஸ்ட் முதல் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பற்றி எரிந்து வரும் காட்டுத்தீ காரணமாக 26 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் சுனோமா மற்றும் நாவா மாவட்டங்களில் காட்டுத்தீ தீவிரமடைந்து வருவதால் அங்குள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். திராட்சை தோட்டங்களுக்கு புகழ்பெற்ற நாவா பள்ளத்தாக்கில் காட்டுத்தீயை சிறிய விமான உதவியுடன் பணியில் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மாநில அரசுகளுக்கு 15 கோடி கொரோனா ரேபிட் டெஸ்ட் பரிசோதனை கருவிகள் வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனைகளை காட்டிலும் 2 மடங்கு அதிக ரேபிட் டெஸ்ட் கருவிகள் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். குறிப்பாக பொருளாதார நடவடிக்கைகள் எடுப்பதோடு உடனடியாக பள்ளிகளை திறக்க முன்வரும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 10 கோடியே ரேபிட் டெஸ்ட் கருவிகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 1959 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட எல்லை கட்டுப்பாடு கோட்டையை பின்பற்ற வேண்டுமென்ற சீனாவின் நிலைப்பாட்டை இந்தியா நிராகரித்துள்ளது. சீன பிரதமர் இந்திய பிரதமர் நேருவுக்கு 1959 ஆண்டு எழுதிய கடிதத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எல்லை கட்டுப்பாடு கோட்டையை சீனா பின்பற்றுவதாக அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அதற்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, சீனாவின் ஒருதலைப்பட்சமான விரைவை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். 1993, 1996, 2005 ஆகிய ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி நம்பிக்கை ஏற்பட எல்லை தொடர்பான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அதனை ஏற்று செயல்பட இருதரப்பும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எல்லை கட்டுப்பாடு கோடு விவகாரத்தில் தன்னிச்சையாக செயல்படாமல் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்த விதிமுறைப்படி சீனா செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. லடாக் எல்லையில் போருமில்லை அமைதியுமில்லை என்ற நிலை நிலவுவதாக இந்திய விமானப்படை தளபதி பட்டோரியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், நாட்டின் வடக்கு எல்லையில் நிலைமை சுமூகமாக இல்லை என்றார். போருமில்லை அமைதியுமில்லை என்ற நிலை எல்லையில் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ரபேல் விமானங்கள் இணைந்துள்ளதனால் விமானப்படையின் வலிமை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீன கப்பல்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் மாலத்தீவுக்கு டானியர் விமானத்தை இந்தியா வழங்கியுள்ளது. மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இந்த விமானத்திற்கான செலவுகளை இந்தியாவே ஏற்க உள்ளது. மேலும் இந்திய பெருங்கடலில் சிறப்பு பொருளாதார பிராந்தியத்தில் இந்தியா மற்றும் மாலத்தீவு கூட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு இந்த விமானம் உதவியாக இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. இந்த விமானத்தை இயக்குவதற்காக மாலத்தீவு தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த விமானி பொறியியலாளர்கள் உள்ளிட்ட 7 பேருக்கு இந்திய படை பயிற்சியில் அளித்துள்ளது. இருநாட்டு அரசுகளின் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே குறித்த விமானத்தை இந்தியா மாலத்தீவுக்கு வழங்கியுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நேற்று நிலவரப்படி 5546 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒரே நாளில் 70 பேர் உயிரிழந்ததால் பலியானோரின் எண்ணிக்கை 9453 உயர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 5501 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 536,000 தாண்டியுள்ளது. சென்னையில் புதிதாக 1277 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவையில் 572 பேருக்கும், செங்கல்பட்டில் 330 பேருக்கும், திருவள்ளூரில் 279 பேருக்கும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர்ந்து பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய நமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். நமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. இதுவரையிலும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.